रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायो तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमाभिमूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गुरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாதமுனீந்திர வம்சயதிராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்த சதஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த ரத்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிபத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சகசிரஷ்யகாஷியம் சாரி நாமம் பிரபே. வேதங்களிலேயும் புராணங்களிலேயும் சொல்லப்பட்ட தெய்வங்கள் அநேகங்கள். ஒரு பரபிரம்மம், ஒரு பரமேஸ்வரன், அவன் ஜெகத்தை சிருஷ்டித்தான் அப்படிங்கறத எல்லாம் பொதுவாக சொல்லலாம். கூட தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பல தெய்வங்கள். தெய்வம்னா என்ன என்றால், ஒரு கர்மாவினாலே ஆராதிக்கப்பட்டு அந்த கர்மாவுக்கான பலனை கொடுக்கக்கூடியவை எல்லாம் தெய்வங்கள். அப்படி பார்த்தால் இந்திரனை குறித்தும் யமனை குறித்தும் குபேரனை குறித்தும் பல கர்மங்கள் எல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கிறபடினாலே அவர்கள் எல்லாமே தெய்வங்கள். நாட்டினான் தெய்வம் எங்கும் என்பதாக அந்த தெய்வங்களை எல்லாம் நிலை நாட்டினோனே எம்பெருமான் தான். ஆதிகாலத்திலே மனுஷர்களை சிருஷ்டித்து தெய்வங்களையும் சிருஷ்டித்து அந்த மனுஷர்களுக்கான பலன்களை நீங்கள் கொடுங்கள் என்பதாக வருணன், யமன், குபேரன், வாயு, அக்னி இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் கட்டளை இட்டவர். உங்களுக்கு அந்த பொறுப்பு, உங்களுக்கு அந்த ஸ்தானம் என்பதாக. அதனாலே சாஸ்திரங்களிலே பல தெய்வங்களை சொல்லியிருக்கிறபடியினாலே பல பேருக்கு சந்தேகம், ஒருவேளை இவர் தெய்வமாக, இவர் தான் உயர்ந்த தெய்வமோ, இவர் தான் உயர்ந்த தெய்வமோ என்பதாக.
மற்ற மதங்களில் எல்லாம் இந்த குழப்பம் வரலை. வைதிக மதத்தில் தான் இந்த குழப்பம் வரும். வேதத்தை நம்பாத மதங்களை பார்த்தோமானால் எத்தனையோ மதங்கள் பூலோகத்துல இப்போ இருக்கு. அதெல்லாம் என்னதுதான் தெய்வம் என்பதாக அவர்கள் குறிப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மதத்திலே மாத்திரம் பலவிதமான தெய்வங்கள், பல தெய்வங்கள் மாத்திரமல்ல பலவிதமான தெய்வங்கள். அந்த தெய்வங்களை அடிப்படையாக கொண்டு வந்த மதங்கள் எத்தனையோ, அதே போல தரிசனம் அப்படின்னு பார்த்தா அதுவும் எத்தனையோ, பிலாசபி பிலாசபின்னு பார்த்தா அதுவும் எத்தனையோ இருக்கு. மதங்கள் அப்படின்னு பார்த்தா கணபதியை கொண்டு கானபத்தியம் என்கிற மதம், முருகனை கொண்டு கௌமாரம் என்கிற மதம், சக்தியை கொண்டு சாஸ்தம் என்கிற மதம், சிவனை கொண்டு சைவம் என்கிற மதம், விஷ்ணுவை கொண்டு வைஷ்ணவம் என்கிற மதம், இப்படியாக பலவிதமான மதங்கள். தரிசனம் அப்படின்னு பார்த்தா பிலாசபி அப்படின்னு பார்த்தா நியாய தரிசனம், வைசேஷிக தரிசனம், சாங்கிய தரிசனம், யோக தரிசனம், இப்படியாக எத்தனையோ விதமான தரிசனங்கள். நாஸ்திக தரிசனம் என்பதாக பார்த்தால் வேதத்தை ஒப்புக்கொள்ளாத நாஸ்திக தரிசனம் என்பதாக பார்த்தால் பௌத்த தரிசனம், ஜைன தரிசனம், சார்வாக தரிசனம், இப்படியாக பல தரிசனங்கள். இதற்குள்ளேயே ஒன்னொன்னுள்ளேயும் உட்பிரிவுகள் அநேகம். பௌத்தத்துக்குள்ளேயே நாலு விதமான பௌத்தர்கள் இருக்கிறார்கள். சைவ மதத்துக்குள்ளேயே நாலு விதமான பிரிவு, பாசுபதம் காப்பாரம் என்பதாக பல விதமான பிரிவுகள்லாம் இருக்கு. இப்படி பார்த்தா கதி கதி கவிதி சித்திரவத்தேஷு ஆனந்தியா அஸ்தி நாஸ்தியோ அனவதி குஹனா யுக்தி காந்தா கிருதாந்தா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எத்தனை மதங்கள், எத்தனையோ வரலாமே இன்னும். ஏன்னா மனுஷன் அவன் தானே சிந்திச்சு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சில தத்துவங்களை எல்லாம், அதாவது சில பிலாசபியெல்லாம் உண்டாக்குறான். அப்போ இன்னும் கூட பல வரலாம். கவிதி சித்திரவதே கவிகளுடைய கற்பனை போலே மதங்களிலேயும் எத்தனையோ கற்பனைகள்லாம் வந்திருக்கு. கற்பித்து கற்பித்து இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே. ஏன் இந்த உலகெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாது, எல்லாம் சொப்பனம்தான், ஏன் சொப்பனமா இருக்கக்கூடாது, மொத்தம் சொப்பனம்தான். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதால சொப்பனம்தான் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் ஏன் சொப்பனமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சொப்பனம் கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது, சூன்யம்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இப்படி எத்தனையோ விதம் இருக்கு, எல்லாமே கல்பனா. கணாத பரிபாட்டிபிஹி கபில கல்பனா நாடகைஹி குமாரில குபாஷிதைஹி குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாகத கதா சதைஹி என்பதாக சுவாமி தேசிகன் வேடிக்கையா சொல்ற. எல்லாம் கல்பனா நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதத்தை அங்க சொல்றேன். கல்பித்து கதைகள்லாம் கற்பிக்கிற மாதிரி, நாடகத்துல எத்தனையோ கற்பனைகள்லாம் நடக்கிற மாதிரியாக, கதைகள்ல எத்தனையோ கல்பிச்சு சொல்ற மாதிரியாக, மதங்கள்லயும் எத்தனையோ கல்பனா இருக்கு. அப்புறம் கல்பிச்சப்புறம் அதுக்கு ஆதாரமாக இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சிலதெல்லாம் காண்பிக்க முடியும். அதனாலே இப்படி எல்லாம் வந்திருக்கு. பாரத மதத்துலதான் இத்தனையும் சிந்திச்சிருக்கா, இத்தனையும் பேர் இருந்திருக்கா, அவர்கள் இத்தனையும் சிந்திச்சிருக்கா, இத்தனையும் மதங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல பல தெய்வங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட தெய்வங்கள், அக்னி இந்திரன் முதலான தெய்வங்கள் எல்லாம் வேதத்துக்கு அப்புறம் புராணத்திலே வந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கணபதி அப்படிங்கிறவர், ஐயப்பன் அப்படிங்கிறவர், இவரெல்லாம் புராண காலத்திலே பிரசித்தமா வந்திருக்கான்னு தெரியுது. ஏன்னா இவர்களை பற்றியான ஒரு யாகமோ, யாகத்துக்கு இவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்பதோ வேதத்துல இப்ப நமக்கு கிடைக்கல, தெரியல. ஆனாலும் இவர்களை பற்றி புராணங்கள் சிலது அங்கங்கே சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆழ்வார் கூட சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்க, ஐயப்பனை பற்றி எல்லாம் அப்படி இருக்கு. இப்போ எல்லாம் இருக்கச்ச வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம், விசிஷ்டாத்வைதம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தரிசனம், ஒரு பிலாசபி, இது ரெண்டும் சிரேஷ்டமாக இன்னைக்கு பூலோகத்தில் பிரசித்தமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான். அதனால்தான் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறோம். ஒரு காலத்திலே மற்ற மதங்கள்லாம் பூமியில ஓங்கி இருக்கச்ச அதையெல்லாம் மீறி வைஷ்ணவத்தை அவர்கள் வளர்த்திருக்கா.
வைஷ்ணவங்கிறது புதுசாக வந்ததில்லை, அது முன்னாடியே இருந்திருக்கு, முன்யுகத்திலேயே இருந்திருக்கு. எதிக்ஷ்மாபத்ருஷ்டம் மதமிக நவீனம் ததபிகிம். தேசியன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்க மதத்தை ராமானுஜர் தானே உண்டாக்கினார், ராமானுஜர் தானே கண்டுபிடிச்சார், அவருடைய கற்பனையிலே வந்தது தானே அப்படின்னா, கிடையாது, ராமானுஜருடைய கற்பனையில் வந்ததில்ல, முன்னாடியே இருந்திருக்கு. ஆனா தேசியன வாழ்க்கை எப்படி பதில் சொல்றன்னா, மதமிக நவீனம், ராமானுஜருடைய கற்பனையில வந்தது தானே இது அப்படின்னு கேட்டா, ததபிக்கும் என்ன இப்போ அதனால அப்படின்னு. சரி அப்படியே வச்சுக்கோங்க, ராமானுஜர் தான் கண்டுபிடிச்சார்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன இப்போ நன்னா இருக்கா இல்லையா அதை பாரு. சதப்ராகேவாண்யே அவசன அப்படின்னு, அதுக்கு முன்னாடியே எங்க மதம் வந்துருச்சே, ராமானுஜர் சொல்றதுக்கு முன்னாடியே எங்க மதம் வந்துருச்சே, சங்கரர் எங்க மதத்தை கொடுத்துட்டாரு. அந்நே உங்க மதம் வரதுக்கு முன்னாடி இன்னொரு மதம் வந்துருச்சு, சங்கரர் கொடுத்தார் வாஸ்தவம். இப்போ சங்கரருக்கு முன்னாடியே வேற ஒரு மதம் இருந்தது, அதுக்கு என்ன சொல்ல போறோங்க. சதப்ராகேவாண்யது வத ததபிக்கும் வர்ணனி கஷே. சங்கரவர் சங்கருடைய மதம் வரதுக்கு முன்னாடியே நியாய மதம் வந்துருச்சு, நியாய மதம் வரதுக்கு முன்னாடியே வைசேஷிகம் வந்தாச்சு, வைசேஷிகம் வரதுக்கு முன்னாடியே சாங்கியம் வந்தாச்சு, என்ன இப்போ அதனால. அதனாலேயே சிவதான் வந்துட்டு இருக்கு மதங்கள் எல்லாம். இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, எது பழசு எது புதுசுங்கிற கதையை விட்டுட்டு எது நன்னா இருக்கு யுக்தமா இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லை பழசுலாம் பார்ப்பேன் பிடிவாதம் பிடிச்சான்னா, நிஷாம்யந்தாம் யத்வா நிஜபதி திரஸ்கார விபவாத் ராமானுஜர் இல்ல, ராமானுஜருக்கும் ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார், அவருக்கும் ஒரு ஆச்சாரியர் இருந்தார், அவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு முன்ன 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 போனா, இந்த யுகத்திலே நம்மாழ்வார், இதுக்கும் பூர்வ யுகத்திலே டங்கர் திரவிடர் குகதேவர் முதலான ஆச்சாரியர் எல்லாம் இருந்திருக்கான் அப்படிங்கிறதாக தகவல் கிடைக்கிறது. வியாசர் பராசரர் முதலானவர்கள் எல்லாம் இருந்திருக்கான். அப்ப அவாகிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன், பராசரரும் வியாசரும் தங்கரும் திரவிடரும் குகதேவரும் இவாகிட்டேருந்து ஆரம்பிச்சு விசிஷ்டாத்வைதம் எத்தனை பழமையானதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியிலே ரொம்ப பழமையான விசிஷ்டாத்வைத தரிசனம் இந்த வைஷ்ணவ மதம் இருக்கேன். இது நடுவுல கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே கலிகாலமானபடினால இதுக்கு பெருமை குறைஞ்சு போச்சு. அப்ப சுவாமி நம்மாழ்வார் முதல்ல அவதாரம் பண்ணி இதை ஸ்தாபிச்சார். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆனப்புறம் ராஜாக்களுடைய ஒரு உபதிரவத்தினாலேயும் இன்னும் சில காரணங்கள்னாலேயும் மறுபடியும் வைஷ்ணவத்துக்கு பெரிய ஆபத்து வந்தது. அந்த சமயத்துல ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணி இந்த வைஷ்ணவத்தை ஸ்தாபிக்கிறாள், உயிரை கொடுத்து ஸ்தாபிக்கிறாள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவத் ராமானுஜர் சோழ ராஜாவுடைய உபதிரவத்தினாலே எத்தனை கஷ்டப்பட்டார், சுவாமி தேசிகன் காலத்துல வந்த துருஷ்க படையெடுப்பினாலே அவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், இப்படி எல்லாம் அவர்கள் ஓலையை காப்பாற்றினார்கள், ரங்கநாதனை காப்பாற்றினார்கள், திருப்பி ரங்கநாதனை பிரதிஷ்டை பண்ணார் சுவாமி தேசிகன் எல்லாம், சரித்திரம் இருக்கணும். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்கள் வளர்த்த ஒரு தரிசனம், வளர்த்த ஒரு மதம் அப்படின்னு இருக்கு. அதனால ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் தம்முடைய கிரந்தங்கள்ல பிற மதங்களை கண்டனம் செய்வார்கள் என்படிங்கிறது சகஜமா வரும். எதுக்கு நம்ம பிற மதத்தை கண்டனம் பண்ணணும், நாம நம்ம மதத்தை சொல்லிட்டு போனா போறாதா அப்படின்னு இப்ப சில பேர் கேள்வி கேட்கிறார். நம்ம எதுக்கு தேசத்தை வளர்க்கணும், நாம எதுக்கு கண்டனம் பண்ணணும், அவாவா மதத்தை சொல்லிக்கட்டும், நீங்க உங்க மதத்தை சொல்லிக்கோங்க, சமாதானமா போனா போறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பேச முடியும் அப்படின்னா அதுக்கு காரணமே ராமானுஜரும் சுவாமி தேசிகனும் போன்ற ஆச்சாரியர்கள் தான். இல்லைன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாம் சேர்த்து வைஷ்ணவத்தை அமுக்கி ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கான பிரயத்தனங்கள் வாதம் அப்படிங்கிற லெவல்லையும், அரசாங்கம் மூலமாக ராஜாவை கை கொள்ள போட்டு அந்த மாதிரி நிலையிலையுமாக நடந்தது. அதுதான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும், ஸ்ரீரங்கம் கோயிலை ஆக்கிரமிச்சுண்டு பாஞ்சராத்திர பிரகாரமாக அங்க நடக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் தடுத்தி, உற்சவங்கள் எல்லாம் தடுத்து, ஆழ்வார் சீசுக்திகள்லாம் தடுத்து எல்லாம் நடக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயிலை மீட்டு கொடுத்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன்.
அதே போல காஞ்சிபுரத்துல கோயிலை மீட்டு கொடுத்தவர் சுவாமி வேதாந்த தேசி. அங்கே திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வரும்போது அது போய் சொல்லலாம் என்பதாக ஸ்தாபித்து கொடுத்தவர் வேதாந்த தேசி. அது போல ராமானுஜர் எத்தனையோ கோயில்கள்ல பரிஷ்காரம் பண்ணி காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு பார்ப்போம். அதனால ஒரு பக்கம் பார்த்தா கோயில்களை காப்பாற்றி கொடுக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தா வாதங்கள், வாதத்துல வந்து எங்க மதம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு வாதத்துல வரைச்ச அவளோட வாதம் பண்ணி அவளை ஜெயிச்சு இந்த மதத்தை ஸ்தாபிக்கிறாங்கிறத பல ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க. பராசர பட்டர், பகவத் ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன், எத்தனையோ ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க. இதுவே தான் காரியம். கவி தார்க்கிக சிம்ஹாய, கவிகள் தார்க்கிகர்கள் ரெண்டு பேருக்குள்ளே சிரேஷ்டமாக இருந்திருக்கார் வேதாந்த தேசி. அப்படி இருக்கும்போது அந்த கிரந்தங்கள்லையும் எழுதி வச்சிருக்காங்க. அதனால அவர்கள்லாம் அப்படி எழுதலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுவே இருக்காது, இது மொத்தத்தையும் அமைஞ்சி போய் ஒன்றும் இல்லாத போயிருக்கும். நிறைய எழுதி 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 இருக்கும்போது தான் வாஸ்தவம் தான் அப்படின்னு அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வந்து. அதனால் சுவாமி நம்மாழ்வாரானவர் பேசனென்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொன்மில் அப்படின்னு கபால மோட்ச விற்பாந்தத்தை வச்சுண்டு சர்வ தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிறத திறம்பட சொல்றது அதுக்காகத்தான். ரெண்டு காரணம், ஒன்னும் இதை ஸ்தாபிக்கணும், ஸ்தாபிக்காட்டா ஒண்ணுமில்லாத போயிடும். ரெண்டாவது விஷ்ணு பக்தனா இருக்கிறவன் கூட அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுமோ இல்லை. நம்ம ஏதோ வெறுமை சொல்லிட்டு இல்லை, ஏதோ நான் சொல்றேன் நான் இதை சொல்றேன் அவர் அதை சொல்றார் அப்படி கிடையாது. இது ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினேன்னு சொல்ல போற ஆழ்வார், நான் சொல்றது ஒன்றும் பொய்யில்லை, எல்லாம் பிரமாண சித்தமான விஷயம். வேதத்துல என்ன இருக்கோ, இதிகாசத்துல ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் என்ன இருக்கோ, புராணங்கள்ல என்ன இருக்கோ அந்த விஷயத்த நான் சொல்றேன். அப்ப மற்ற விஷயத்தை நாம் நினைக்க வேண்டாம். அது சொல்லியிருக்கேன்னா அது சொல்ல வேண்டியவாளுக்கு சொல்லியிருக்கேன், சில பேருக்கு அது தேவையா இருக்கு. அவளுக்காக அது சொல்லியிருக்கே தவிர உனக்காக அதை சொல்லல, பிரமாணத்தை நம்புறவனுக்கு சொல்லல. ஜனங்கள் பல விதமா இருக்கா, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவளுக்கு அதையெல்லாம் கொடுக்கணும். கடையில் போனோம்னா ஒரே மாதிரி அரிசி கிடைக்கல, 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 40 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 25 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறது அரிசி. யாருக்கு எதை வேணுமோ அதை வாங்கிக்கான், 60 ரூபா வேணுங்கிறவன் 60 ரூபாய்க்கு வாங்கிக்கான், 25 ரூபா வேணுங்கிறோம் அதுக்கு வேண்டியது வாங்கிக்கான். யாரும் மோசமாக கூடாது, ஒருத்தன் கையில் 25 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த அரிசி தானே வாங்க முடியும். அப்போ ஒருத்தனுக்கு 60 ரூபாய்க்கு வாங்கறதுக்கான சக்தி இருக்கு அப்படின்னா அவன் 60 ரூபாய்க்கு உள்ளதை வாங்கிப்பான். யார் யாருக்கு எது எதுக்கான யோகியதை இருக்கு அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி தான் தரிசனங்களையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. எல்லாருடைய புத்தியும் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. கிருஷ்ணன் பரதத்துவம் அப்படின்னா மாடு மேய்க்கிறவங்க எப்படி பரதத்துவமாக முடியும் அப்படின்னு சிசுபாலன் கேட்டான். அன்னைக்கு ஒரு கேள்வி அன்னைக்கு சிசுபாலன் கேட்டிருக்கான், மாடு மேய்க்கக்கூடியவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், அவனை போய் பரம்பொருள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறான். அவனுக்கு புரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான், அவன் சிசுபாலன், இவன் கோபாலன், ஆனா கோபாலனை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறான். ஒரு சிசுபாலனும் ஒரு ஜராசந்தனும் ஒரு கம்சனும் அவர்கள்லாம் இதை ஒத்துக்கல. ராவணன் ஸ்ரீராமனை ஒத்துக்கல பெருமாள், என்னன்னு கேட்டா ராஜ்யத்தை விட்டுட்டு மறைவரை தரிச்சுட்டு காட்டுக்கு வந்தவன் ஒரு புருஷனா அப்படிங்கிறான் ராவணன். நல்லா கவனிக்கணும், புருஷன் அப்படின்னா வீரம் இருக்கணும். யாராவது உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு அவளை அடிச்சு போட்டுட்டு உங்க ராஜாவா வரணும், அவன் ஆம்பளை அடிச்சு போட்டுக்க. அப்பாவே சொல்லட்டுமே, லக்ஷணம் லக்ஷணம் கூட கிட்டத்தட்ட சொல்றாரு இந்த விஷயத்த, மிருதுருகி பரிபூரணை என் மில்லுக்கு பதில் சொல்லுங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல. உம்ம ராஜ்யத்துக்கு வரத்துக்கு யார் தடுக்கிறாளோ அவளை நான் உரிச்சுடுறேன் அப்படின்னு இறங்குறேன் அப்படின்னு ராமாயணத்திலே வருது. அந்த மாதிரி ராவணன் சொல்றான், ஒரு ஒரு ராஜாவாரத்துக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டா, யார் தன்னுடைய விரோதிகள்லாம் ஒழிச்சுட்டு அவன் மேல வரானோ அவனுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அதை விட்டு நான் காட்டுக்கு போறேன்னு மறு ஒரு தெரிச்சுன்னு ஒருத்தன் வந்தானா அவன் ஒரு ஆம்பளையா, அவன் ஒரு ராஜபுருஷனா அப்படிங்க, ஒரு ராஜபுத்திரனா அப்படின்னு ராவணன் கேட்கறான். அவனுக்கு புரியல, என்ன புரியலன்னா தர்மத்தினுடைய தத்துவம் புரியல. ராஜாவா உட்கார்றது பெருசு இல்லை, தார்மீகனான ராஜாவா உட்கார், தர்ம ரீதியில வரணும் இந்த ராஜ்யம் அப்படிதான், அடிச்சு போட்டு வர்றது இல்லை. இது என்ன மிருகமா, மிருகமா புலி வந்து மான் அடிக்கிறதும் சிம்மம் வந்து யானை அடிக்கிறதும் மிருக தர்மம், மனுஷன் மனுஷன் அடிக்கிறது மிருக தர்மங்கள், மனுஷ தர்மம் இல்லை. தர்மத்தை முன்னாடி வைக்கிறது மனுஷ தர்மம்,
அது பெருமான் காமிக்கும் போது அது புரியல ராவணனுக்கு. அந்த மாதிரி சிசுபால ராவணாதிகளுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் அது. அப்படி நிறைய பேருக்கு புரியாது போகும், பகவானே பர தத்துவங்கள் அவ மனசுக்கு புரியாது, அவ புத்தி அதை ஏத்துக்காது. அப்போ அவள்லாம் பாழாக வேண்டாமேங்கிறதுக்காக அவளுக்காக உங்களுக்கு என்ன வேணுங்கிறப்ப அப்படின்னா நன்னா அடிக்கிற தெய்வமா வேணும் அப்படின்னா, சரி இந்த தெய்வத்தை வச்சுக்கோ இது நன்னா அடிக்கும் நிறைய கையில பாரு கத்தி கத்தி கபடாலாம் நிறைய இருக்கும் அடிச்சு சாட்சாத்து விதிதஸ்வஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்ஸலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதும் இச்சதி. ராவணன் வந்து சரணாகதி பண்ணிட்டானா அவனை மன்னிச்சுக்கலாம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று அது ராமாயணத்துல இருக்கு. அது எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ராவனுக்கும் பிடிக்கல அந்த தெய்வத்தை, அது தெய்வமா நினைக்க தோணல. சரணாகத வத்ஸலஹான்னு பிராட்டி சொல்ற ராவணன் கிட்ட, அப்பா நீ கிட்ட போனேன்னா போறோம் உன்கிட்ட ரொம்ப வாத்சல்யத்தோட இருப்பான், நீ பண்ண தப்பு மொத்தத்தையும் ஒரு க்ஷண காலத்துல மறந்துடுவான் அப்படின்னு, எத்தனை தப்பு பண்ண அது மொத்தத்தையும் மறந்துடுவான். அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை புரியாமல் இருந்து கொள்ளும் போது ஒரு வீரத்தை வச்சோ இல்ல நிறைய பணம் யார் கொடுக்கிறாரோ அவர்தான் அப்படின்னும் அந்த மாதிரி எல்லாம் தெய்வத்தை கணக்காக்கும் போது வேதம் என்ன பண்றதுன்னு கேட்டா உங்களுக்கும் தெய்வம் இருக்கு இல்லைங்கிறது இல்ல அப்படின்னு அந்த தெய்வத்தினுடைய பெருமையை சொல்றது. புராணங்கள்லாம் சொல்றது, அவளை பத்தியான கதைகள்லாம் எடுத்து சொல்றது, சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்றது. அது அந்தந்த அதிகாரிகளுக்காக, அவர்கள் அதை நம்பி இருக்கட்டும், அவர்களை மெதுவாக வருவா, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக இந்த இடத்துல வருவா, கடைசியில் வருவா. ஏன்னு கேட்டா எப்போ ஒரு தெய்வத்தை நம்பிட்டாரோ அப்ப கடைசியில் கிருஷ்ணன் கிட்ட வரணும். அற்றம் அப்படிங்கிற தொடர்பு கடைசியா முடிவாது, அற்றமேல் ஒன்றறியீர் அவன் அல்லால் தெய்வம் இல்லை. அற்றம்னா லாஸ்ட்னு இருக்கும், அற்றம் மலையாள வாசல், அற்றமேல் ஒன்றறியீர் அற்றம் இல்லையே உங்களுக்கு, அவன் அல்லால் தெய்வம் இல்லை கற்றி நம்மை கடலினை பலுமின் நீரே. மாடு மேய்த்தானே அப்படின்னா உங்களை மேய்க்கிறதுக்காக தான் மாடு வைக்குது, மனுஷனை மேய்க்கிறவனே பகவான் தானே, ரக்ஷகன் அவன் தானே, அதனால ரக்ஷகன்கிறத காமிக்கிறதுக்காக தான் மாடு மேய்க்கிறது. மாடு எல்லாம் எவ்வளோ அழகாக காப்பாற்றலாம் பாருங்க, மேய்க்கிறது தான் எத்தனை அழகாக மேய்க்கிறான், எவ்வளோ மாடு மேய்க்கிறான் தெரியும், மாடு மேய்க்க முடியுமா, சிசுபாலனை விட்டா மாடு மேய்க்க தெரியுமா அவனுக்கு, மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் மேய்ச்சி பார்த்தா தெரியும், ஒன்னாம் கிளாஸ் பசங்களை ஓட்டுறது கஷ்டம் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப செல்வத்தோடு கூட ரொம்ப செல்லத்தோடு கூட ரொம்ப அழகாக மாடு மேய்க்கிறான், அந்த மாடெல்லாம் கிருஷ்ணனையே நம்பியிருக்கு, கிருஷ்ணனையே பார்த்துட்டுருக்கு, கிருஷ்ணனுடைய வேணுகானத்தையே கேட்டுருக்கு. அந்த மாதிரி மனுஷர்களை ஆக்கணும் பார்க்குறாங்க, என்னையே நம்புங்கள், என்னையே பார்த்து கொண்டுருங்கள், என்னையே கேட்டு கொண்டுருங்க, அதுக்காக தான் மாடு மேய்க்கிறது, மாடு மாதிரி நம்ம இருக்கோமோ பார்க்குறேன். அதனால இப்படி பலவிதமான தெய்வங்களும் பலவிதமான மதங்களும் பலவிதமான தரிசனங்களும் வரைச்ச ஸ்தாபிக்கிறதுக்காக ஆழ்வார்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. புராண வத்தாந்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பகவானே பரத்தோங்கிற சொல்ற அவ சொல்லாதான் நமக்கு இப்போ புரியாது, நம்மளும் அவசியம் பிரமம் வரக்கூடாது நமக்கு, மற்றது போல பத்தில் இது ஒன்று நூத்தில் இது ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுதான் வேத மதம், ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ ராமன் சரித்திரமும் கிருஷ்ணன் சரித்திரமும் இருக்கே தவிர மற்ற சரித்திரங்கள் இல்லை. அது பாரதத்தினுடைய பிரதானமான ரெண்டு இத்திகாசங்கள், இத்திகாசம்னா இது ரெண்டு தான், ராமசரித்திரம் கிருஷ்ண சரித்திரம், மற்றவர்கள் இவர்களை ஆசிரியத்திருக்கார்கள் அப்படின்னு தான் இருக்கு இந்திராதிகள்லாம். அது மாதிரி புராணங்களையும் எடுத்து பார்த்தா நன்றாக தெரியுது. அதனால ஆழ்வாரில் ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய இடமான அப்படின்னாலே இது பிரதானமான ஒரு இடமாக இந்த திருவாய் மொழியில ஒன்றுந்தேவும் என்பதை எடுத்திருக்கிறார். சில சமயம் மேலோட்டமாக சில பேருக்கு தோணும் இப்படியெல்லாம் ஆழ்வார் எதுக்காக சொல்லணும்னு, அது அந்த காலத்திலையும் ரொம்ப தேவை, இந்த காலத்திலும் நாம் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக தேவை என்பதாக சொல்றேன். இது வெறுமனா ஒரு வாக்குவாதத்துக்காக சொல்றது மாத்திரம் இல்லை, வெறும் சண்டைக்க சொல்லல, உண்மைக்காக சொல்லணும், தத்துவத்தை நிலைநாட்டுற முடியும், இல்லாட்ட இல்லாத போது இலிங்க திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூரதனுள் ஒளிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே. லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தை நம்பிக்கொண்டு, அதாவது லிங்க புராணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புராணம்,
அந்த புராணத்தை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மற்றும் சமணர்களும் மற்றும் பௌத்தர்களும் மற்றும் தர்க்கவாதத்தாலே தங்கள் மதத்தை ஸ்தாபிக்கக்கூடிய நையாயகர்களும் இவர்கள் எல்லாருமே எம்பெருமான்தான். இவர்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களும் எம்பெருமான்தான். இப்படி இவர்களாகவும் இவர்களுடைய தெய்வங்களாகவும் இருக்கக்கூடியவன் திருக்குறுகூரிலே மலிந்து சென்னல் கவரி வீசும் நெற்கள் எல்லாம் கவரி வீசும்படியாக பொலிந்து நின்ற பிரானாக இருக்கிறான். இந்த விஷயத்தில் ஒன்றும் பொய்யில்லை. ஏனால் வேத சித்தமான விஷயம். இதை போற்றி எம்பெருமானை ஆச்சரியுங்கள் என்பதாக பாசுரத்தினுடைய அர்த்தம். லைங்க புராண நிஷ்டரான நீங்களும் மற்றும் சாக்கிய உலோக்கிய அக்ஷபாத க்ஷபணக கபில பதஞ்சலி மத அனுசாரிகளானவர்களும் மற்றும் உங்களுடைய தெய்வங்களும் எல்லாம் நாராயணாத்மகம். இவ்வர்க்கத்தினே பிரமாணம் எண்ணில் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாகனாகும் சர்வா ஆத்மா அகம் பவோ பவந்த சர்வம் நாராயணாத்மகம் தவாந்தராத்மா மமச்ச ஏசான்யே தேகி சஞ்சிதாக இத்தியாதி வாக்கியங்கள். ஆகையால் அவனை ஆசிரியுங்கள் என்கிறார் அப்படின்னு சொன்னான் சாதிக்கிறார். என்னென்ன மதங்களோ எல்லாத்தையும் எடுக்கிறார். இல்லை வேசன் என்று சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் தெய்வத்தை எடுத்தா போனதரம். இந்த வரும் மதங்களை எல்லாம் எடுக்கிறார். இலிங்கத்தி இலிங்கத்தி எட்ட புராண தீரும் இலிங்கம் அப்படின்னா லிங்க விஷயமாக சிவபெருமானுடைய லிங்க விஷயமாக இட்ட எழுதப்பட்ட புராணம் சைவ புராணம் லிங்க புராணம் முதலான புராணங்கள். புராண தீர் அப்படின்னா அந்த புராணத்தை பிரமாணமாக உடைய நீங்கள் என்பதாக இருக்கும். உடையவர்கள் இருக்கும். இலிங்கத்து இட்ட புராண தீரும் இது ஆழ்வார் அழகா சொல்ற பாருங்க. இட்ட புராணத்தின் போட்ட பாருங்க. இட்டன இடப்பட்டன்னு இருக்கும். அதாவது புராணங்கள் 18 இருக்கு. அதுல சிரேஷ்டமானது விஷ்ணு புராணம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதல் புராணம். அது கடைசி புராணம் ஸ்ரீமத் பாகவதம். சகல புராண சாரம் அது. இந்த ரெண்டுக்கும் ஒரு தனி பெருமை ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா இத்த கதைங்கிறது இதுல கிடையாது. என்ன தாற்பயம் கேட்டா சில பேர் ஜனங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒருத்தர் கிட்ட போய் எங்களுக்கு சிவனுடைய மகாத்மத்தை சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் சிவபக்தர்கள், சிவனுடைய மகாத்மத்தை சொல்லுங்கள் என்றால் அவர் அதை சொன்னார். இதுதான் அந்த புராணம் சிவபுராணம். அக்னியினுடைய மகாத்மத்தை சொல்லுங்கள்னா அவர் சொன்னார். அது அக்னி புராணம் அக்னேயம். பிரம்மாவுடைய மகாத்மத்தை சொல்லுங்கள்னா அவர் சொன்னார். அதான் பிரம்ம புராணம். இப்படி இந்தந்த தெய்வத்தினுடைய பெருமையை எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டால் அவர்கள் அந்த தெய்வத்தினுடைய பெருமையை சொல்றாரு. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு பெருமை இருக்கிறபடினாலே அந்த பெருமையை எடுத்து சொல்றார். ஆனால் விஷ்ணு புராணத்தில் அப்படி கிடையாது. விஷ்ணுனுடைய பெருமையை சொல்லுங்கள்னு கேட்கல. மைத்திரேய பராசரர் கிட்ட கேட்கிற இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு மோட்சம் கொடுக்குறானே ஒருத்தன் அவன் பெருமையை சொல்லுங்கள். அப்போ விஷ்ணு தான் அது அப்படின்னு ஜோதிம்சி விஷ்ணு புவனானி விஷ்ணு அழகா சொல்றாங்க. அப்போ மொத்தமுமே விஷ்ணு தான். ஜெகத்தோச்சு ஜெகச்சித்தாக ஜெகத்தை சிருஷ்டித்தவன் அவன் தான், ஜெகத்தா இருக்கிறவனும் அவன் தான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அப்புறம் அந்த விஷ்ணுடைய கதையை சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் அப்படிதான். உங்களுக்கு நாராயணனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லல. என்ன கேட்டா இந்த கலிகாலத்துல ரொம்ப பயமா இருக்கு என்று. அது மாத்திரம் இல்ல பரீட்சை என்ன கேட்கிறான்னா கிம் ஸ்ரோதவ்ய மதோ ஜப்யம் எதை சவணம் பண்ணணும் எதை ஜபம் பண்ணணும். இன்னும் 7 நாள் தான் இருக்கு எனக்கு காலம். நான் அதுக்குள்ள எந்த விஷயத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதுக்குதான் சுகாச்சாரிய கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல இப்படி வரும். பொதுவான கேள்விக்கு அழகான பதில் இங்க. இந்த தெய்வத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி சொன்னா அது நியாயமான விஷயம். ஏன்னா அதனுடைய மகாத்மத்தை சொல்ல வேண்டியதுதானே. ஸ்கந்த புராணத்துல ஸ்கந்தனுடைய பெருமையை சொல்லுங்கன்னா ஸ்கந்தனுடைய பெருமையை சொல். அது நியாயமானது. தேவியை பற்றி சொல்ல தேவியை பற்றி சொல்லுங்கன்னா தேவியை பற்றி சொல்றேன். அது நியாயமானது. இது அப்படி வந்ததில்லை. அதனால என்ன கேட்டா இட்ட அந்த பெருமையை இட்டு இருக்கார்கள். அவ கேட்கவே இவர்கள் சொல்லியிருக்கிறார். நீ எதை கேட்கறியோ அதை தானே சொல்ல முடியும் என்பதா. ஆனா இங்க அப்படி இல்லை. பொதுவான ஒரு கேள்வி வந்துட்டு மோட்சம் கொடுக்கிறவன் யார், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் யார்
அப்படின்னு வரும்போது விஷ்ணுடைய மகாத்மத்தை பராசரர் சொல்றார் என்பதாக வரும். அதுவும் இல்லாமல் லிங்கத்திலே இட்ட அது ஒரு வேடிக்கை. ஏன்னு கேட்டா லிங்கத்துக்கு தான் பூஜை, இங்க சொரூபத்துக்கு பூஜை கிடையாதுன்னு இருக்க. இலிங்கத்திட்ட புராண தீரும், அப்படிப்பட்ட ஒரு புராணத்தை பிரமாணமாக கொண்ட நீங்கள் சமணரும் சாக்கியரும். சமணர் அப்படின்னா ஜெயினர்கள், முதல்ல சொன்னவர்கள் பாசுபத்தர்கள் அப்படின்னு பெயர். லிங்க புராணம் முதலானதை பிரமாணமாக கொண்டவர்கள். இந்த பாசுபத மதத்திலே உள்ளுக்குள்ள எத்தனையோ அவாந்தர பிரிவுகளும் செய்வர்கள் பலவிதம், இப்பவும் பலவிதம். அதுல இப்போ 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 இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா சாமானிய ஜனங்கள் எல்லாம் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு என்பதாக சமமாக பார்க்கக்கூடியவர்கள் இல்லை ஒருவராக பார்க்கக்கூடியவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான பிரச்சாரம் எல்லாம் நடக்கிறது. அரியன் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, இப்படிலாம் சொல்லி பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு விதமா சமாதானமா போகணுங்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த மாதிரியா சுவாமி கருணாகராச்சர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். அரியன் சிவனும் ஒண்ணு இல்ல, அரணின் வாயில மண் இல்ல அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா கிருஷ்ணனுடைய வாயில மண் இருந்தது, உள்ள ஜெகத்து மொத்தமும் தெரிஞ்சது, அவருக்கு வாயில அப்படி இல்ல காமிக்க முடியாது, அதனால இரண்டு ஒண்ணு இல்லைங்க. அது இருக்கட்டும், இப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அத்வைதம் அப்படின்னு சங்கராச்சாரியா அவர் வந்து சாட்சாத் பரபிரம்மம் ஜெகத்துக்கு காரணமாக இருந்தா கூட பரபிரம்மத்தினுடைய இன்னொரு ரூபமாக சாட்சாத் சிவன் நாராயணன் அப்படின்னு இருந்தா கூட மற்ற மதங்களை எல்லாம் கூட அவர் ஆதரிச்சிருக்க அப்படின்னு தெரியுது. ஆக அதை ஆசிரியத்து அத்வைத நிஷ்டர்களான நிறைய பேர் இப்படி பல பேர் இருந்திருக்க. இப்போ பிரதானமாக வைஷ்ணவத்தை வச்சுப்பார், அதுபோல மற்றவர்களையும் ஆதரிப்பார்கள் என்பதாக. இன்னொரு பக்கம் பார்த்தா சைவர்கள் அப்படின்னு, வீர சைவர்கள் அப்படின்னு வைஷ்ணவம் எப்படியோ அதே மாதிரியாக சிவனை மாத்திரம்தான் சேவிப்போம், வேற எதுவும் சேவிக்க மாட்டோம் என்பதாக தில்லை தில்லை ஊர் முதலான ஊர்களில் வீர சைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கா இந்த பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா காப்பாலிக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கபாலத்தை தரிச்சுண்டு பஸ்மத்தை உடம்பு முழுக்க போச்சுன்னு அவர்கள் இப்போ இல்லை. அவங்க ஒரு காலத்தில் இருந்திருக்கா, சோழராஜாக்களுடைய காலத்தில் காப்பாளியர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நடமாடிருக்கா அப்படிங்கிறதாக சரித்திரத்து எல்லாமே தெரியுது. ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா கையில் வண்ட ஓட்டை தெரிஞ்சுப்பா, ஸ்மசானத்தில் போய் பூஜை பண்ணுவார்கள். இப்படி ஒரு குரூப் ஒன்று இருந்திருக்கு. இதுவும் வந்து செய்வத்தில் இது ஒரு மதம், நாலு மதம் இருக்கு அதில், இப்படி பல விதமான மதம் அதுலேயே இருந்திருக்கு. இலிங்க திட்ட புராணத்தீரும் சமணரும் அது மாதிரி இருக்கும்போது ஜெயினர்கள் இது மாதிரி ஒரு மதத்திலேயும் உட்பிரிவுகள்ங்கிறது நிறையா உண்டு. இவர்கள் எல்லாருமே அந்த புராணங்களை எல்லாம் பிரமாணமா எடுத்து சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சமணரும் சாக்கியரும் அப்படின்னா ஜெயினர்களும் பௌத்தர்களும் இருக்கும். இவர்களுக்கு என்னன்னு கேட்டா வேதத்தை நம்பாதவன், அவர்களா வேதத்திலே தான் சொல்றேங்கிறான். ஆனா வேதத்தை எதிர்த்து கொண்டு வந்தவன் இவர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள். வேத கர்மங்கள் எதுவும் சொல்ல செய்யக்கூடாது என்பதாக நாஸ்திக மதம். இது ஒரு பக்கம் இருக்கச்ச மலிந்து வாது செய்வீர்களும் கச்சையை கட்டிந்து ரொம்ப பலத்தாலே சுஷ்க சர்க்கங்களாலே உத்தகமான வாதம் செய்பவர்கள் வியாயகர்கள் முதலானவர்கள் தான். வேதம் இருக்கட்டும், ஆனா நாங்கள் தர்க்க பலத்தினாலே ஸ்தாபிக்கிறோம் அப்படின்னு தர்க்கத்தை பிரமாணமாக வச்சுண்டு அந்த பலத்தினாலே எல்லாத்தையும் ஸ்தாபிக்கும் அப்படிங்கிறார். அவர்கள் தெய்வம்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தான். ஒருவரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தெய்வத்தை நாட்டி வைக்கிறாளா. மொத்த பேரும் யாரும் கேட்டா எல்லாரும் நாராயணன் தான். யாரும் இந்த வாதம் பண்றவார் பதிவு ஏன்னு கேட்டா எப்போ உங்களுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் வந்தது, எப்போ இவ்வளவு சாமர்த்தியம் வந்ததோ அப்பவே நாராயணன் தான். நீங்க உங்களுக்குள்ள நாராயணன் நிற்கவே இவ்வளவு பேசவே முடியுது, இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியுது. இந்த புராணத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சு பேசணும் இல்லையா, அதுக்கே காரணம் பகவான் தான். உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஞானத்தையும் பேசுறதுக்கான சக்தியையும் வாதத்துக்கான திறமையையும் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்க அப்படின்னால இது பிரஹ்லாதன் சொல்ற மாதிரி சொல்றார். பிரஹ்லாதன் இரண்டிகிட்ட சொல்றார், உனக்கு இருக்கிற பலமும் அவன் தாங்க. கிம் பலோத்தியதாக பிரஹ்லாதன் கேட்க, பிரஹ்லாதன் கிட்ட இரண்டே கேட்கிறான் உனக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்க,
என்னடா என்ன பலத்தினாலே நீ இந்த மாதிரி என்ன எதிர்த்துருக்க, லோகத்தை மொத்த பேரும் என்ன பயப்படுற, ஆனா உனக்கோ பயங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. இல்ல உனக்கு மரணமான எந்த விதத்தையும் வரல, அக்னியில போட்டாலும் சரி ஜலத்துல போட்டாலும் சரி விஷத்தை கொடுத்தாலும் சரி சாவு வரல உனக்கு. அப்ப என்ன பலம், ஏதோ பலம் இருக்கு உனக்கு, என்ன பலம் அப்படின்னா பிரகலாதன் இப்படி பாக்குறாரு, உனக்கு என்ன பலம் இவ்வளவு பேசுறியோ இல்லையோ, உனக்கு என்ன பலம் அப்படின்னா நான் வந்து தபஸ் பண்ணி 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மாவை சாட்சா்காரம் பண்ணி எனக்கு மேலையும் கீழையும் எங்கேயும் உள்ளேயும் வெளியிலையும் எங்கேயும் பதம் வரக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சு ஆயுதத்தினால வரக்கூடாதுன்னு வாங்கி வச்சு வரம் வாங்கி வச்சிருக்கேன். என்னுடைய புஜ வளம் என்ன, என்னுடைய வர வளம் என்ன, இந்த மாதிரி இத்தனை பலங்கள் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் பிரஹ்லாதம் சொல்ற, ந கேவலம் மே பவதச்சராஜன்னு சவை பலம் பலினாம் சாபரேஷாம். உனக்கு புரியல, உன்னுடைய பலமும் நாராயணன் தான், என்னுடைய பலமும் நாராயணன் தான், என்னை காப்பாத்தவன் ஹரி, அவன் தான் எனக்கு பலம், உனக்கும் அவன் தான் பலம். ஏன்னு கேட்டா வரம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ண, 10,000 வருஷம் தபஸ் பண்ண, அது எப்படி பண்ண, யாரால பண்ண முடியும் 10,000 வருஷம் தபஸ், 10,000 வருஷம் பட்டி இருந்து தபஸ் பண்ணதான் ஒருத்தனால, எங்கேயாவது நடக்கிற காரியமா, ஒரு கதை இருக்கட்டும், இவன் வரம் வாங்கியிருக்கான் ஒத்துக்கிறோம், இவன் எதாலையும் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கி வச்சுட்டான் வாஸ்தவம், ஆனா முதல்ல 10,000 வருஷ காலம் பட்டினி இருந்தானே அப்பயும் சாகாம இருந்தான், இது யாருக்கு உண்டு, வரம் வாங்கின அப்புறம் சாகாம இருந்தான்னு அர்த்தம், வரம் வாங்கறதுக்கு முன்னாடி 10,000 வருஷ காலம் ஒரு ஆகாரம் இல்லாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் மேல புத்து மூடும்படியாக அப்படி எலும்பு கூடா இருந்தவன் எத்தனை நாள் இருக்க முடியும், மனுஷன் அன்னம் இல்லாமல் எத்தனை நாள், ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல ஒரு மாசம் கூட இருக்கலாங்கிறப்போ, ஆனா ஜலம் இல்லாமல் 3 நாளுக்கு மேல இருக்கும் இருந்தா இவன் இருந்திருக்கான், எப்படி இருந்தான், எந்த பலத்துல இருந்தா, அது புரிஞ்சுக்க வேண்டாமா. ஆக நாம பேசுறோங்கிறது இருக்கட்டும், பேசி ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறோம், எழுதி ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறோங்கிறது இருக்கட்டும், பேசுறதுக்கு என்ன பலம், எழுதுறதுக்கு என்ன பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையோ, அதை பாரு அப்படின்னு பிரசாதம் சொல்ற. இந்த கேவலம் மே எனக்கு மாத்திரம் இல்ல பவதஸ்தராஜன்னு, உனக்கும் அவன் தான் பலம், நீ ஏதோ வரம் வாங்கி வச்சுதான் நீ நினைச்சுட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே அந்த பலம் அவனுக்குரிய பலம், பகவான் கொடுத்த பலத்துல தான் நீ இருந்து இருக்க. சவை பலம் பலினாம் சாபரேஷம், லோகத்துல பலம் யார் யார் இருக்கோ அவளுக்கெல்லாம் அவன்தான் மொத்த பேருக்கும். அந்த மாதிரியாக இவர்கள் எல்லாம் வாதம் பண்ணிக்கிறாங்க, நெய்யாய்க்காரர்கள் கச்சங்கிட்டி வாதம் பண்ணட்டும், உதயநாச்சாரியர் கச்சங்கிட்டி வாதம் பண்ற, பிரமாதமா வாதம் பண்ற, உதயனர் போல யாரும் வாதம் பண்ண முடியாதுன்னு அந்த பிரசித்தம், அந்த அளவு ரொம்ப பிரசித்தம், சுவாமி தேசியனுக்கு கூட அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகா வாதம் பண்ற அப்படின்னு அவரை மாதிரியே தானும் வாதம் பண்ணணும் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசியனும் பண்ற வழக்கம். ஆனால் உதயனர் அந்த மாதிரி வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சூரிய ஜெகநாத பெருமாள்னு அவர் நம்பி இருந்தார், அவர் சரித்திரம் பெருமாளை நம்பி இருந்தது, ஆனா ஜெகநாத பெருமாளுடைய பக்தர், பரம பக்தர், அதனாலதான் நான் இத்தனையும் செய்ய முடிஞ்சது, ஏன்னா ஞான பலம், சரீர பலம் எல்லாம் செய்வார்கள், சரீர பலம் எல்லாருக்கும் வந்துடுறதா, ஞான பலங்கிறது எல்லாருக்கும் வந்துடுறதா, அப்படி பலம் இருந்தாலும் ஜெயம் அவதே என்ன நம்ம கிட்ட இருக்கா, இது மொத்தம் எல்லாம் சேர்ந்து வரண முடியும். அதனால் இலிங்கத்திட்ட புராணத்தேரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாது செய்வீர்களும் எல்லாம் அவன் தான், எல்லாம் திருக்குருகூர் என்பதும் அவன் தான், உங்களுக்குள்ளனா பகவான் தான் இருந்துதான் மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கான், இல்லாட்டா உங்களாலையும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் கொடுத்ததுதான் உங்களுக்கு எல்லாம், உள்ள அந்தரியாமையா பகவான் இல்லாட்டா அசைய கூட முடியாது, யாராலையும் கண்ணு கூட இமைக்க முடியாதுங்கிற பகவத்கீதா பாஷ்யத்தை, கண்ணு இமைக்கிறோம் இல்லையா, காற்று துடிச்சுட்டு இருக்கா, கண்ணு இமைச்சுட்டு இருக்கா, காற்று ரெஸ்பிரேஷன் போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நாம நினைச்சா போறது, நம்ம சரீரத்தையே எடுத்துப்போம், நம்ம சரீரத்துக்குள்ளே பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு, ஹார்ட்ல இதய துடிப்பு போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போயின்னு வந்துட்டு இருக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கு, கண்ணு மூடி திறந்து இமைகள்லாம் ஒழுங்கா கிளீன் ஆகி அழகா இருந்துட்டு இருக்கா இருக்கு, வாய்ப்புள்ள எச்சல் எல்லாம் ஊறி ஈறி அதெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு, கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கு, இது மொத்தமும் யார் பண்ணா, நீ பண்ணியானா நான் பண்ணல அதுவா நடந்துட்டு இருக்கு, அப்ப நீ பேசுறது மாத்திரம் உன்னுடைய புத்தி மாத்திரம் நீயே பண்றிய, இது மொத்தத்தையும் இயக்கிறவன் ஒருத்தன் இருக்கானே அவன் தானே உன்னை பேச வைக்கிறான், அவன் தானே உன்னை வந்து எழுதி வைக்கிறான், அவன் தானே உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான், இதுல ஒண்ணு கூட உன்னால செய்ய முடியாது, இல்ல நீ சாப்பிடுற ஆகாரம் அது எந்த குழாய் வழியா போய் உள்ளுக்குள்ள போய் அதை தகனமாயி ஜீரணிச்சு அது வெளியில போறதுக்கான ஏற்பாடு,
சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள நடக்கக்கூடியதுல ஒரு அம்சம் கூட என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அதை என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. அது வாட்டுக்கு நடந்தது, குறிப்பா தூங்கும்போது, தூங்கும்போது நல்லா நடந்தது. ஏதோ வெளியில நாலு வார்த்தை பேசிட்டோம்னா நான் சாதிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சேன். உள்ள இருக்கதான் மொத்தம் ஓடிந்துருக்கு. இது எப்படி சாதிக்க முடியும்? எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து பகவான், அகம் வைஸ்வானரோ பூத்வா ராணி நாம் தேகம் ஆசிரிதா, நான் எல்லாருடைய தேகத்துக்குள்ளேயும் நான் இருந்தேன். உபயேஷ்வரதேயிராணி, உனக்கு பிராண வாயுவை கொடுத்து பிராணம் பண்ண வைக்கிறவன் எம்பெருமான். யோ பானேனா பாணி தீ, உனக்கு இந்திரியங்களை எல்லாம் செயல்பட வைக்கிறவன் எம்பெருமான். பல இடத்துல சொல்றது பிராணஸ்ய பிராணம் உத சக்ஷுஷ சக்ஷுஹு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். கண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கண்ணை பார்த்தா ஞானம் வருது இல்லையோ? கண்ணுன்னு ஒரு இந்திரியம், ஞானம் வருது. உடம்புல எங்கேயாவது ஞானம் வருமா? கண்ணாலே ஞானம் வருவாங்க. சைத்தன்யம் பகவான் கொடுக்கற, கையினால ஞானம் வருமா? இப்போ கர்ம இந்திரியம் ஞான இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகா கொடுத்துருக்கானே. ஆனா எல்லாமே நீங்களே நாராயணன் உள்ள இருக்கிறதா, நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இத்தனை பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் எல்லாமே நாராயணன் தான். முதல்ல அதை தெரிஞ்சு போவோன்னு விட்டார் ஆழ்வார், நீங்கள் நாராயணன் தான் அப்படின்னு. அப்புறம் மற்றும் தெய்வமும், அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நீங்க ஒரு தெய்வம்னு ஒண்ணு சொல்றவங்க இல்லையோ, நீங்க என்ன சொல்லலாம் கேட்டா, இல்ல இல்ல நாங்க ஒரு தெய்வத்தை நம்பிட்டு இருக்கோமே, நாங்க நாராயணன் நம்ப மாட்டோமேனா, உங்க தெய்வமும் நாராயணன் தான். ஏன்னா அவரை தெய்வமாக்கி வச்சுட்டவர் எப்படி தெய்வமா இருக்க? அவருக்கும் பிராணவாயு எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரும் சம்சாரி தானே. சம்சாரியா இருக்க ஒருத்தர் கொடுக்கறவாராக்க, ஒருத்தர் வாங்குறவாராக்க, அவ்வளவுதானே. யாச்சகம் பண்றான் ஒருத்தன், யாச்சகம் தானம் கொடுக்கறான் ஒருத்தன், அவன் கொடுக்கறான் இவன் வாங்குறான், அவ்வளவுதானே. அப்ப நீ வாங்குறவனா இருந்தா கொடுக்குற ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால அவரை வச்சிருக்க, முடிஞ்ச நீயே கொடுக்குறவன போயேன், உன் யார் வேண்டான்னு. தெய்வங்கிறது ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் அவ சம்பாதிச்சிருக்கா கர்மத்தினாலே. எத்தனையோ கோட்டி ஜென்மங்கள், எத்தனையோ யுகங்களாக பகவானை ஆராதிச்சுதான் பிரம்மா பிரம்மபதிக்குள்ளே உட்காந்துருக்கேன், சாதனமா கிடையாது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது அப்படின்னு. அதனாலே உங்களுடைய தெய்வமும் எம்பெருமான் தான். தெய்வமும் தெய்வமாக இருக்கிறதுக்கு காரணம் எம்பெருமான் தான். தெய்வம்னா என்னன்னு கேட்டா பலனை கொடுக்கணும், அப்பதான் தெய்வம். அவர் பலனை கொடுக்கும்படியாக எம்பெருமான் ஆக்கி வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் பலனை கொடுக்கும், உங்களை ஆராதிப்பார். சிருஷ்டியினுடைய ஆதி காலத்திலே யாகத்துக்கான தேவதைகள் இவர் இவர்கள்னு பகவான் ஏற்படுத்தி உங்களை யாகத்தினால ஆராதனை பண்ண நீங்க பலனை கொடுங்க. நாங்க எப்படி கொடுப்போம்னா, எல்லாம் நான் கொடுக்குறேன், உங்களுக்குள்ள நான் தான் இருப்பேன், நான் கொடுக்குறேன், நீங்க பேசாம இருப்போம், நீங்க கொடுக்குறேன்னு நினைச்சு பாவெல்லாம். ஏன்னா பகவான் தான் உள்ள இருந்து கொடுங்க, பலனை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். முடியும் அப்ப நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருக்கும், அவர்களெல்லாம் நீங்க கொடுக்கறதா நினைச்சுப்பா, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. பிரம்மா சிருஷ்டிக்கிறாருன்னா பகவான் தான் சிருஷ்டிக்கிறார், பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருந்து. இப்போ பிரம்மா சிருஷ்டிக்கலையான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருந்தாலும் சிருஷ்டிக்கிறேன், அதனால வெளியில் பார்த்தா பிரம்மா சிருஷ்டிக்கிறேன். இது அழகா சொல்ற, நான் செய்யலை என்னுடைய கை செஞ்சதுன்னா விட்டேன், அந்த மாதிரி நான் செய்யலை என்னுடைய கை செஞ்சதுன்னா, இது இப்படி நீ தானே செய்யற கை வழியாக, அந்த மாதிரி பிரம்மா வழியாக பகவான் தான் செய்யும். அதனால பிரம்மா சிருஷ்டிக்கிறாருன்னா வாஸ்தவம் தான், பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற பரமாத்மா நாராயணன் சிருஷ்டிக்கிறாருன்னா வாஸ்தவம் தான். பிரம்மாவை கொண்டு அவர் தான் காரியம் செய்யறதுலாம் மொத்தம். அதே போல சம்ஹாரம் சிவன் செய்யறான்னா பகவான் தான் செய்யறான். எஸ்ய பிரம்மஜ க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா மிருத்திரி யஸ்யோபசேதனம் கயிஸ்தாவேத யத்ரதான் கடோபனிஷத்து. பகவான் தான் சம்ஹாரம் பண்றார், தத் விஷ்ணோஹனு விஷ்ணு நாமத்தை சொல்லி சொல்லு. பரஸ்ய பிரம்மணஹா விஷ்ணோஹோ சம்ஹர்த்திருத்வம். அந்த சம்ஹாரம் பண்ணச்ச சில பேரை உபகரணமா வச்சுக்கிறார், யமன் சிவன் முதலானவர்கள்லாம் இவாளை கொண்டு மற்ற பேரை சம்பாரம் பண்ணி இவாளையும் சேர்த்து வச்சு சம்பாரம் அந்தந்த பிரளய காலத்தில். அதனால உங்களுடைய தெய்வமாக இருக்கிறவனும் எம்பெருமான் தான், அவருக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறவனும் எம்பெருமான் தான், நீங்களாக இருக்கிறவனும் எம்பெருமான் தான். இலிங்கத்திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான். மற்றும் உங்களுடைய தெய்வமாக எம்பெருமான் நிற்கிறான். இங்கே ஒரு நாலஞ்சு மதங்கள் சொல்லிருக்காரு இல்லையா, பிரசித்தமாக பார்த்தா ஷண் மதம் அப்படின்வா, ஆறு மதங்கள்.
ஆறு மதங்களை எங்கிருமா. ஆழ்வார் அழகா சொல்றார், நெறிமுகையினால் நெறிமுறை நாள் வகை வருணமும் ஆயினை மேதகுவாயும் பெறும் பூதமும் நீயே, அறுபதமுரளும் கூந்தல் காரணம் ஏழ்விட அடங்கச் செற்றனை அறிவர அறுவகைச் சமயமும் மறிவர நிலையினை ஐம்பாலோதியை யாக திருத்தினை. சொல்ற திருவிழி கூட்டுவீங்க இந்த நம்பர் வரும். அறுவகை சமயமும் அறிவர நிலையினை, ஆறு வகையான மதங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ள முடியாத அளவிலே இருக்கக்கூடியவன் என்பதுமா அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல சண்மதம் அப்படின்னு பெயர். சாங்கிய, யோக, நியாய, பௌத்த, ஜெயின, பாசுபத இன்னும் ஆறு. பிரம்மசூத்திரத்துல ஆறையும் எடுத்திருக்க. பிரம்மசூத்திரங்கள்ல வியாசர் இந்த ஆறு மதத்தையும் எடுத்து நிராகம் பண்ணுங்க. சாங்கியம் ஒண்ணு, யோகம் ஒண்ணு, நியாயம் விசேஷிக்க ரெண்டு சேர்த்து ஒரு மதம், பௌத்தம் மொத்தமும் சேர்த்து ஒரு மதம், ஜெயின மொத்தமும் சேர்த்து ஒரு மதம், பாசு மதம் அப்படிங்கிறது சேர்த்து ஒரு மதம். இதுதான் அதை கண்டிச்சிருக்க சிவாசங்கள். இந்த ஆறு மதத்தினாலையும் அறிய முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே எந்திருமானிருக்கான். ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த மதங்கள் எல்லாம் வரும், அது தெரியாம தான் அவர்கள் தம்முடைய மதங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். பார்த்தான் அருகமயங்கள் பதைப்பா இப்பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு ராமானுஜர். பார்த்தான் அருகமயங்கள் பதைப்பான், ஆறு மதத்தில் சேர்ந்தாலும் ராமானுஜர் தான் நினைஞ்சினார் எல்லாரும். ஏன்னா அந்த மாதிரி வாழ மாட்டாங்க. இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, இந்த நோக்கம் முழுக்க தன்னுடைய புகழ்னாலே போர்த்து வச்சுட்டான். உண்மையனையில் இதைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னோட வந்து கலந்துட்டான், அவளை எல்லாம் ஜெயிச்சான். பார்த்தான் அருகமயங்கள் பதிப்பான் இப்பார் முழுதும் போர்த்தான் உண்மையினே ஜெயித்தான் புகுந்து ஈசனான என்னுடைய மனசுக்குள்ள புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து பாவங்களை எல்லாம் புகுத்தி அரங்கன் செய்ய தாழ்மையோடு ஆர்த்தான். ரங்கநாதன் திருவிழி என்ன சேர்த்து வச்சுட்டான். இதெல்லாம் ராமானுஜன் செய்கிற அற்புதம். பகவத் ராமானுஜர் ஆச்சரியமாக எல்லா மதங்களையும் நிராசம், சுவாமி வேதாந்த தேசியம் பௌத்த மதத்தை ஜெயின மதத்தை நிராசம் பண்ணும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி எல்லா மதங்களுக்கும் உதாரணமா தான் இப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த உண்மையில என்ன கேட்டா அந்த மதங்களை மதங்களாக்கினதே எந்திரமான் தான். நீ ஏன் அந்த மதங்களை எல்லாம் உண்டாக்கினான், சரி எந்திரமான் தான் உண்டாக்கினேன், ஏன் உண்டாக்கினேன், ஏன் அவர்களை கொண்டு இப்படி வாதம் பண்ண வச்சான். அது இந்த கேள்விக்கு பதில் அடுத்த பாட்டில் வரப்போம். அடுத்த பாத்திரம் இப்ப இந்த பாத்திரத்தை முடைக்கும். மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகு ரதனுள் ஒளிந்து நின்ற பிரான் கண்டீர். சென்னல் கவரி வீசும் சிவப்பான நெல்லாக மலிந்து அப்படின்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்து கவரி வீசும் சாமரங்கள் வீசுகிறார். நெல் ரொம்ப பெருசா போடுறதுன்னா கருந்து தலையை பெருக்கு, அதுக்கப்புறம் காத்தடிக்கும் போது நெல் அப்படியே அசை அந்த அழகு பார்க்கணும். ரொம்ப அழகா திருக்குறுகூரில் கோயிலை சுத்தி நெல் அது அந்த காற்றுல அசைய எந்திரமானுக்கு சாமரம் வீசறது நமக்கு சொல்றதாம். நான் கைங்கரியம் பண்றேன் பாருங்க, நீங்களும் சாமரம் வீசுங்க நம்மளை பார்த்துச்சு. பல பாக விளம்பரங்களான சென்னர்கள் பவனா கம்பித சிரசுகளாய் அசைகிற போது சாமரம் வீசுகிறார் போல் இருக்கிறது. திருக்குருகூரகனுள் அசேதனங்களான சென்னல்களும் கூட எம்பெருமானுக்கு சாமரம் வீசுகிறது என்னும்படி வைஷ்ணவ ஸ்ரீயை உடைத்தான குருகாநகரிலே பரிபூர்ணனாய் நின்ற பிரான் அப்படின்னு புரிந்து நின்றதுதான். அழகான விஷயம், நெல் கூட நமக்கு பாடம் தெரியும் எப்படி அழகா நான் கைங்கரியம் பண்ற மாதிரி நீங்க கைங்கரியம் பண்ணுங்க என்னவான் வந்து அவதாரம் பண்ண அப்படின்னு. நீங்க பார்த்து என்னென்னமோ மதங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, கொஞ்சம் கைங்கரியத்தை பண்ணுங்க. மலிந்து வாதம் செய்ய வேண்டாம், கட்சியை கட்சி வாதம் பண்ண வேண்டாம், கைங்கரியத்தை பண்ணுவோம் நமக்கு சொல்றோம். அது நெல்கள் எல்லாம் ஏன்னா நெல்லுக்கெல்லாம் ஒரு சௌகரியம், அச்சேத்தனமான அப்படின்னால வாதம் எல்லாம் பண்ணாரு கண்ணாபிடான் மதங்கள் எல்லாம் எழுதி விட்டார். கைங்கரியம் பண்றது தவிர வேற தெரியாது, மனுஷனுக்கு கொஞ்சம் சைத்தன்யம் ஒரு தொழில், அதனால தானே எங்கெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை பார்த்து நம்ம கத்துக்கணும். கலிந்து சென்னல் கவரி வீசும் எம்பெருமானுக்காக கவரி வீசும் முடியாது.
திருக்குழந்தை, திருக்குழந்தையில சொல்றாரு ஐயா, சீரார் தென்னல் கவரி வீசும் தேநீர் திருக்குழந்தை, ஏரார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்ணே எம்மானே. சீரார் தென்னல் கவரி வீசும் தேநீர் திருக்குழந்தை. அந்த மாதிரியாக மலிந்து தென்னல் கவரி வீசும் திருக்குருகூரதனுள் உள்ள இருக்கக்கூடிய பெருமான் புனிந்து நின்ற பிரான் கண்டீர்னு ஆதிப்பிரானுக்கு புனிந்து நின்ற பிரான் ஒரு சரணம். அந்த ஊர்ல புனிந்து நின்ற பிரான் பெருமாள் இருக்க ஆழ்வார் பெயர் அந்த திருநாவத்தையும் சேர்த்து சொல்றார். புரிந்துனா பிரகாசமா விசேஷமா அப்படின்னு அர்த்தம். புரிந்து நின்ற விதான் கண்டீர் இந்த எம்பெருமான் இருக்கான் பாருங்க. ஒன்றும் பொய்யில்லை ஒற்றுமினே, இதை பாருங்கள் பாருங்கள்னா அத்துணன் தெய்வமாகி நின்றான். நீங்களாகவும் உங்களுடைய தெய்வங்களாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதா அப்படி பாருங்க. நீ சொல்லுகிற எதை வச்சுன்னு சொல்றேன்னா ஒன்றும் பொய்யில்லை. நான் வந்து பொய்யான விஷயத்தை சொல்ல புராண சித்தமான பிரமாண சித்தமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். நான் சொன்னவை எல்லாம் மெய்யே, நீங்களும் அவனை போற்றினால் அதுவும் மெய்யே அப்படின்னு போற்றுவினே அவனை போற்றுங்கள் என்பதா. இங்கே தஸ்மாத் பவந்தம் பிரச்சாமஹா சூத பௌராணிகா வித்யது புராண சம்ஹிதாம் புண்ணியாம் லிங்க மாஹாத்மேகம் யூதாம். சூத பௌராணிகரே அவர் தான் லிங்க புராணம் சொன்னவர். சூத பௌராணிகர் எந்த சூத பௌராணிகர் சாபதம் சொன்னாரோ அவர் தான் லிங்க புராணம் சொல்லு. இப்போ நீங்கள் அது சொல்கிறது இதையும் சொல்லிடுறேன் இதையும் சொல்லிடுறேங்கிறா அந்த சூத பௌராணிகத்தை கேட்குறாய்வா லிங்க மகாத்ம சங்கீதாம் லிங்க மகாத்மத்தை சிந்திப்போம் அப்படிங்கிற சரி கேட்டு சொல்லு. இங்கே பாகவதத்தை அப்படி கேட்கலையே விஷ்ணுவனுடைய மகாத்மத்தை சிந்திப்போம் கேட்கு. அப்போ யார் யார் இல்லை கேட்கிறாரோ அவர் கந்தனுடைய மகாத்மத்தை சிந்துவோம்னா அப்போ கந்தனுவார். வியாசர் தான் எல்லாத்தையுமே பண்ணது. அஷ்டாதச புராணம் கர்த்தா சத்தியவதி சொல்லும் பதினெட்டு புராணத்தையும் வியாசர் தான் பண்ணேன். இப்போ வியாசர் கிட்ட நீங்க ஒன்று ஒன்று பண்ணிருக்கீங்கன்னா யார் யாருக்கு என்னென்னு எடுத்துருக்கிறேன். முதலே சொன்னா பாருங்க கடையில் என்ன பல விதமா இருக்கும். நம்ம வேதத்திலே இப்படிதான் இருக்கு. புராணம் வரைக்கும் போகணும். வேதத்திலே பார்த்தா கைகுண்ண விஷயா வேதாக நித்திரைகின்றோ பவா சொன்னாங்க கிருஷ்ணன். வேதத்துல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அது உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். தவிர மொத்தத்தில் எடுத்துக்க முடியும். கடை மாதிரி வேதங்கள் சந்தை சந்தையில நமக்கு வேண்டியதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். மொத்தத்தையும் தூக்கி நம்ப முடியும். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு வேதத்தில். அதரோண வேதத்துல பார்த்தோம்னா பில்லி வைக்கிறது சூன்யம் வைக்கிறது எல்லாம் இருக்கு. கிரி வசீகரணம் பண்றது சத்ருக்களை சம்ஹாரம் பண்றது இதெல்லாம் இருக்கு. இன்னொரு இடத்துல வேதத்தை பார்த்தா சரணாகதி பண்றது இருக்கு. உனக்கு எது வேணும் அது வேணா அதை எடுத்துக்கோ. சரணாகதி வேண்டி சரணாகதி மோட்சத்தை போகிறது எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். வேதம் சொல்லுதுன்னா வேதம் வந்து சகல பேருக்கும் இருக்கு சொந்தமானது. அதனால யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லா வருஷம் அது மாதிரி தான் புராணம். அது மாதிரி ஆக முடியினாலே அதனுடைய வாசி அதனுடைய வித்தியாசம் அதை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அழகாக எடுத்து சொல்கிறார். அதனால் ஒன்றும் பொய்யில்லை பொற்றுவினை, இது எதுவும் பொய்யில்லை, இதெல்லாம் பிரமாண சித்தமானது விசேஷம் தான் நான் சொல்கிறேன். ராமாயண மகாபாரதாதி இல்லை. கல்பாந்தே திஷ்டி தத்வாது சகல சுரகண சிருஷ்டுபாவாத் ஜனானாம் ரக்ஷா தியாபாதகத்வாது சிவவிதி பரணாது சர்வ தேவாத்மபாவாது தத்தத் கர்மானுரூபம் பல விதர்ணதோ வைனதேயத்வஜத்வாத் மார்க்கண்டேயாவனாலேகே பிரபுமதசகஜிப்ராஹ சர்வாமரோச்சம். எல்லா தேவர்களுக்கும் தேவனான எம்பெருமான் சொல்றதுக்கு ஆழ்வார் சொல்லக்கூடிய இந்த ஒன்றும் தேவன் இந்த பாசுரத்திலே சர்வ தேவாத்மபாவாத் எல்லா தேவர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கான் அப்படிங்கிறீங்க. ஏன்னா மற்றும் தெய்வமும் ஆகி நின்றான். உங்களுக்கு தெய்வமாக இருக்க மாட்டார். நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ அந்த தெய்வத்துக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்கான் அப்படின்னா அதனாலே எம்பெருமான் தான் வரும். அதாவது அழக ஒரு ஒரு வார்த்தை கொஞ்சம் வேதத்துல அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹான். இது எதிர்வேதத்துல ரிக்வேதத்துல ரெண்டுமே இருக்கு. அக்னிகி அவமஹா தேவதான் தேவர்களுக்குள்ளே தாழ்ந்தவர் அக்னி விஷ்ணுவுக்கும் பரமகா தேவர்களுக்குள்ளே உயர்ந்தவர் விஷ்ணு அப்படின்னு இருக்கா. அக்னா வைஷ்ணவம்னு ஒரு யாகம் அக்னியை குறிச்சும் விஷ்ணு குறிச்சும் செய்ய வேண்டிய யாகம்
இந்த யாகத்தை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி வரும். அது என்ன, அக்னிக்கும் விஷ்ணுக்கும் எதுவும் முடிச்சு போட்டோம் நீங்க, தேவர்கள்ல ரெண்டு ரெண்டா சேர்த்து சில யாகங்கள்லாம் வரும். மித்ரா வரணும்னா மித்ரமும் வரணும், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, அதனால வந்து இதுவும்போது அக்னிக்கும் விஷ்ணுக்கும் போய் எப்படி முடிச்சு போட்டார் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சொல்ற அக்னிங்கிறவர் தெய்வங்கள்ல சார்ந்தவர், விஷ்ணுங்கிறவர் தெய்வங்கள்ல வசந்தவர். இவா ரெண்டு பேருக்கும் பண்ணிட்டா மொத்த பேருக்கும் பண்ணவாரி அர்த்தம், எல்லாருக்கும் நடுவில் இருப்பா எல்லாருக்கும் சேர்த்து பண்ணதான் அர்த்தம் ஆயிடும். அக்னியிலேருந்து ஆரம்பிச்சு விஷ்ணு வரைக்கும் மணியாச்சு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு வேதம் விளக்கிறது. அக்னி ஏன் தாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னா, அக்னி தேவர்களுக்கு இந்த ஹவிசையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறோம், ஒரு மெசஞ்சர் மாதிரி தேவதூத ஆன்பெயர் அக்னிக்கே அப்படி ஒரு பெயர் உண்டு. அவ்யவாட் அக்னி அவ்யத்தையெல்லாம் கொண்டு கொடுக்கும், அதாவது எந்த இந்திராயஸ்வாக எந்த தேவதையை குறிச்சு கொடுக்கறதா இருந்தாலும் அக்னியில தான் சேர்க்கணும் அந்த ஆத்தியத்தையோ எதையோ. அந்த அக்னியானவர் அது அப்படியே அந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும், இதுக்கு நேர போய் போய் கொடுத்துட்டு வரும். அதனால தேவர்கள் இவர் வேற காரணம் வச்சிருக்கா, நீ கொண்டு வந்து கொடுவோம் எங்களுக்கு யாரையா என்னென்ன கொடுவோம் கொடுக்குறாலோ அது கொண்டு வந்து கொடுக்கும், அதனால அவர் காரணம். விஷ்ணு ஏன் உயர்ந்தவர் அப்படின்னா, தேவர்கள் அந்த ஹவிசை வாங்கிக்கிறாள்யோ அப்ப அவளுக்கு அந்த தேவர்களுக்கு உள்ளுக்குள்ள அக்கறையுமே பகவான் இருக்கார். அவர் வரைக்கும் போகுது, தேவர்கள் கூட வெளியில இருக்கிறவா தான், உள்ளுக்குள்ளே பகவான் வரைக்கும் போகும். மயைகள் கீதான் கீதான் கிருஷ்ணன் சொல்றான் பகவத்கீதையில இந்த விஷயத்தை, ஏன்ய தேவதா பக்தாக யார் அந்நிய தேவதைக்கு பக்தர்களா இருக்காலோ, தேபி எஜந்தி மாமேவா அவர்களோட கடைசியில என்னதான் பூஜை பண்றாங்க, ஏன்னா இன்னொரு தேவதை பூஜை பண்ணா கூட அவளுக்குலாம் தெரியாமல் நான் தான் இருக்கேன் எங்கிட்ட வந்துடுது அது அவளுக்கு தெரியல, எஜந்தி அபிஜி பூர்வகம் தெரியாமே அவள் பண்ணிட்டு இருக்காள், நான் விஷ்ணு பூஜிக்க மாட்டேன் நான் இந்த நல்லா பூஜை போய் பண்றேன் நான் இந்த நூல விஷ்ணுலாம் இருக்கேன், கடைசியில் அவளுக்கும் வந்து சேர்ந்துடுறது அவளுக்கு தெரியல. ஆமா இந்த ஐஸ்வர்யம்னு வந்து ஆரோக்கியம் வந்து சூரியனை தான் பூஜிக்கணும் கேட்டாங்களா, அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ஆரோக்கியங்கள்ல நன்னா வந்துடும். விஷ்ணுனா விஷ்ணுலாம் இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்கு சூரியன் தான், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு பண்ணா சூரியனுக்குள்ள ஆதித்த மண்டலத்துக்குள்ள விஷ்ணுவா இருக்காரு. அப்போ அவருக்கும் போடுது கிருஷ்ணன் சொல்றான் வேடிக்கை சிரிச்சுன்னு, எல்லாம் யாரா இருந்தாலும் கிடைக்கல எங்கிட்ட தான் வரா, மையவ விகிதா நான் தான் பலனை கொடுக்குறேன் அவர் தெரியுது. இப்போ இவர் கொடுக்கறதா நினைச்சிருக்கு, யார் கிட்ட கொடுக்க நினைச்சோம் நான் அவ கொடுக்கறதா நினைச்சிருக்கு இல்லையா, போய் இவரே கொண்டு வந்து கொடுக்குற போல இருக்கு, அக்னியே கொடுக்குற போல இருக்கு, சூரியனே கொடுக்குற போல இருக்கு, நான் பகவான் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து குரு அப்படின்ற கிருஷ்ணன் இந்த விஷயத்தை பகவத்கீதை சொன்னார். அதனால எந்த பலனானாலும் கடைசியில போறது எம்பெருமான், பலனை கொடுக்கறது எம்பெருமான் தான், இது ஸ்பஷ்டமான வேதத்துல. அதனால விஷ்ணுகு பரமாமா அப்படின்னு, அதனால எல்லா தெய்வமாக எம்பெருமான தெரியாமையா இருக்கிறபடிகளை தான் பரவனாக அவங்களுக்கான். இதெல்லாம் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே, இதெல்லாம் ஒன்றும் பொய்யில்லை, எல்லாம் வேதத்துல சொன்ன விஷயம், இதிகாசத்துல சொன்ன விஷயம், புராணத்துல சொன்ன விஷயம், இல்ல பிரமாணமா இருக்கிற மொத்தத்தையும் சொல்லிருக்க விஷயம் அப்படிங்கிறதாக ஆழ்வார்கள் சொல்றாரு. இன்னும் பல இடத்துல நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கோம். அதனால சர்வதேவ ஆத்மபாவாது, எல்லா தேவர்களாகவும் பகவானே இருக்கிறான்கிற அப்படினாலே அப்படின்னு இதனுடைய பாரத்தை சுவாமி தேசிகன் சாதித்தார். ஆழ்வாரின் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.